நித்யானந்தம் ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஷன் ஸோ நான் திருவண்ணாமலையில் வந்து மண்டலா ப்ராசஸ் அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்ல ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது எனக்கே வந்து நான் ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண அப்படியே ஆல் ஆஃப் அ சடன் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எல்லாமே ரைஸ் ஆச்சு நான் எங்கேங்கே லேக் ஆனனோ அங் அங்கே அது எல்லாமே ஃபில்லப் ஆகிட்டு வந்தது நான் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் சரி ஓகே எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மண்டல ப்ராசஸ் ஆவடியில் நடந்தது நான் இப்போ சென்னையில் இருந்ததால ஆவடியில் அட்டென்ட் பண்ணேன் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பவர் மேனிஃபெஸ்டேஷன் நடந்தது அன்றைக்கான பவர் வந்து காசிங் அதர்ஸ் ரியாலிட்டி என்னோடய ரி எனக்கு வந்து ரியாலிட்டி ஆகணும்னு நினச்சது வந்து பாடி ஸ்கேனிங் நான் மற்றவங்களுக்கு வந்து மூன்றாவது கண் மூலியமாக பாடி ஸ்கேன் பண்ணணும் அப்போ எனக்கு முன்னாடி இருந்த காசர் வந்து கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ஃபியர் பேட்டர்ன் இருக்குது அது இப்போவே சாமிக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னாங்க எனக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி புது ஆளுங்களை பார்த்து புது ஆளுங்கக்கிட்ட பேசுறது அப்படின்னா பயம் காலையில் கூட ஆவடிக்கு போகிறோமே ஒரு புது இடத்துக்கு போகிறோமே அப்படின்ற பயம் எனக்குள்ளே இருந்தது அன்னிக்கு ஸோ சாமிக்கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு சாமி நான் பாடி ஸ்கேன் பண்ணணும் என் கீழே எனக்குள்ளே இருக்கிற பயம் எல்லாத்தையுமே நான் இப்போ சரண்டர் பண்ணிடுறேன் நான் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரண்டர் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தேன் கரெக்டாக சொல்லிட்டேன் அவங்களுக்கும் கரெக்டாக சொல்லிவிட்டேன் அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு அம்மா அவங்களுக்கும் கரெக்டாக சொல்லிவிட்டேன் நான் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு முறை அப்பா கிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது அப்பாவுக்கு கைவலி இருந்தது அப்போ அப்பா ஸ்கேன் பண்ண சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி கரெக்டாக அப்பாவுக்கு கரெக்டாக சொல்லிவிட்டேன் அப்பா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனக்குள்ளே அந்த செல்ஃப் டவுட் எல்லாமே அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு நான் எதுவுமே பண்ணல அவர் தான் நமக்குள்ளே இருந்து எல்லாமே செய்கிறாரு அப்படின்ட்டு ஸோ அண்டையிலேருந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கிறேன் எல்லாருக்குமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சாமி எவ்வளோ ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு எனக்கு நான் எங்கே லேக் ஆகணுனோ அங்கே எல்லாமே வந்து என்னை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணி ஃபீல் பண்ணி என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டுருக்கிறாரு ஸோ மார்ச் த்ரீ த்ரீ இயர்ஸ் வந்து நான் மறக்க மாட்டேன் டூ தௌசண்ட் டென் வந்து ஸ்கேண்டல் நடந்தது டூ தௌசண்ட் நைன் மார்ச் த்ரீல வந்து சாமி ஜீவன் முக்தி ரிலீஸ் பண்ணாரு, டூ தௌசண்ட் எயிட் மார்ச் த்ரீ வந்து ஆதி கைலாஷில் கல்பதூர் ப்ரோக்ராம் நடந்தது ஸோ அங்கே வந் அப்போது எனக்கு என்ன ஒரு நைன் இயர்ஸ் இருக்கும் நைன் இயர்ஸ் குழந்தைக்கு வந்து என்ன வேணும் என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்பாங்க அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதுதான் கேட்பாங்க ஸோ சாமி சாமிக்கிட்ட கேட்டது வந்து சாமி கூடவே இருக்கணும் எப்பயும் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னிதான் சாமியை என்னை ஹக் பண்ணிவிட்டு நீ ஏன் பிள்ளடா நீ சாமி பிள்ளடா சாமி கூடவே இருப்பேன் அப்படின்னாரு ஸோ அன்னிலேருந்து இன்னி வர சாமி வந்து கூடவே இருக்கிறாரு என்னை கூடவே வழிநடத்திட்டு இருக்கிறாரு என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சுட்டுருக்காரு நன்றி நித்யானந்தம்